பண்ணிட்டு போயிருக்கு. அந்த சேமியா வந்து இதில் போட்டுடலாம். எஸ் சேமியா வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஜி வந்து ஆட் பண்ணிக்கலாம், அது கரைட்டுவேன். ஜஸ்ட்டு இது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதான். நம்மளுக்கு லைட்டாக வந்து ஃப்ரை ஆகணும் போதும், சூப்பில் வந்து ஃப்ரை ஆகணும் போதும். ஸோ இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். எஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ்னால் வந்து வச்சுருவோம். அவ்வளோதான். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான பால் பாயசம் வந்து ரெடி ஆகிடும். கேஸ் மால் வந்து வச்சுட்டா ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நம்மளுக்கு அந்த பால் பொங்க வெளியே குக் ஆச்சுன்னா போதும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பால் பாயசம் ஒரே ஒரு 10 minutes வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பை ஃபர்மேஷன். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொங்கின்னு இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து போடுறேன். ஸோ ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா அதிகப்படுத்தும். ஸோ அதுக்காக ஏலக்காய் கொஞ்சமாக வந்து இறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கசகசா வந்து ஆட் பண்ணுறேன். கசகசா வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக கொடுக்கும். அது வந்து இறக்கும் போது போடுங்க, அப்போ வந்து போட்டுறாதீங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ கேஸ் கட்டிட்டனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையான பால் பாயசம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீம். ஸோ இப்போ இந்த லிக்விடாக இருக்குதுல நல்லா வந்து ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியாக வந்துடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும் கொஞ்ச நாள் வச்சுருக்கோம்.